ஏபிஜே அப்துல் கலாம் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணையின் தந்தை. நமக்காக 10 உறுதிமொழிகள் அளித்துள்ளார். அதை நாங்கள் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறோம். நான் என் வாழ்க்கையில் நல்லதொரு லட்சியத்தை மேற்கொள்வேன். நன்றாக உழைத்து படித்து என் வாழ்க்கையில் மேற்கொண்ட லட்சியத்தை அடைய முற்படுவேன். நான் என் விடுமுறை நாட்களில் எழுத படிக்க தெரியாத 5 பேருக்காவது எழுத படிக்க சொல்லிக் கொடுப்பேன். என் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ குறைந்தபட்சம் 5 செடிகளையாவது நட்டு அதை பாதுகாத்து வளர்த்து மரமாக்குவேன். நான் எனது வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். எனது ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். எனது இந்த செயலால் என் தமிழ்நாடு தூய்மையாகும், இந்தியா தூய்மையாகும், மக்களின் மனமும் சுத்தமாகும், வாழ்வு சிறக்கும். சூதாடுதல் மற்றும் போதைப்பொருட்களுக்கு ஆளாகி துயருறும் 5 பெயரையாவது அதிலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்த நான் முயல்வேன். ஜாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ எவ்வித பாகுபாடும் பாராட்டாது நான் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்வேன். நான் வாழ்க்கையில் நேர்மையாக நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முயல்வேன். தாய் மற்றும் தாய்நாடு இரண்டையும் நேசித்து நான் பெண் குலத்திற்கு உரிய மரியாதையும் கண்ணியத்தையும் அளிப்பேன். நாட்டில் அறிவுதிபத்தை ஏற்றி அணையாதீபமாக நான் சுடவிட செய்வேன். நமது தேசிய கொடியை என் நெஞ்சத்தில் ஏந்தி நம் நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன்.